Hi friends, in the video la naanga paaka irupadu Japanila கடலுக்குள்ள எரிமலை வடிச்சதால ஒரு புதிய தீ ஒன்று தோட்டம் பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. கடலுக்கடியில எரிமலை வடிச்சதால ஜப்பான்ல ஒரு புதிய தீ ஒன்று தோட்டம் பெற்றிருக்குது. ஜப்பானுடைய தலைநகரம் தான் டோக்கியோ. இந்த டோக்கியோவில் இருந்து 1200 கிலோமீட்டர் தெற்கில் அந்த எரிமலை ஒன்று வடிச்சிருக்கின்றது. இந்த எரிமலை வடித்ததால் புதிய தீ ஒன்று பிறை வடிவில் சுமார் 1 கிலோமீட்டர் விட்டத்தில் உருவாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்குது. ஆனால் அந்த தீவு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று சொல்லி தெரியாது. அலை மோதல்கள், அதாவது கடலினுடைய அலைகளினுடைய மோதல்கள் தாங்காமல் அந்த தீவு வந்து அழிஞ்சும் போகலாம் என்று சொல்லி ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லது எரிமலை தொடர்ந்தும் வடித்ததால் அந்த பகுதியில் இருக்கின்ற எரிமலை வடிக்கிறதால் வெளியேற்றப்படுகின்ற எரிமலை குழம்பு வந்து சில நேரங்களில் அந்த தீவை வந்து மேலும் வலுப்படுத்தி வச்சிருக்குமா. இந்த பகுதியில் தொடர்ந்து எரிமலை வெடிப்பு நீடிப்பதால் இங்கு வந்து மேலும் சில சில தீவுகள் தோன்ற வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதுபோல ஏற்கனவே 1904 1914 1986 ஆகிய ஆண்டுகளில் தீவுகள் உருவாகியும் இருக்குது. எவ்வாறாயினும் அந்த தீவுகள் இப்போ இல்லை. ஏன்னென்று சொன்னால் அது வந்து சோயில் எரோஷன், அதாவது வந்து மண்ணரிப்பால் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜப்பானில் கடலுக்கடியில் எரிமலை வெடித்ததால் ஏற்பட்ட புதிய தீவு தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.